ஃப்ரெண்ட்ஸ், அம்பே சிவம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் பழனி பேசுகிறேன். நம்ம வாழ்க்கையில் பார்த்தா எப்போதும் பரபரப்பாக இருக்கணும், அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. நம்ம எனக்கு நான் எனக்கு மட்டும் சொல்ல எல்லாருக்கும் சொல்கிறேன். ஏன்னா தேவையில்லாத பேச்செல்லாம் நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் வரப்போகிறது கிடையாது. நம்ம கரெக்டாக வந்து எப்போவுமே நம்ம வாழ்க்கையை பிஸியாகவே வச்சுட்டோம்னா தேவையில்லாத வார்த்தைகள்லாம் நம்ம இதில் வர வேண்டியது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃப்ரீயாக இருக்கும்போது தான் தேவையில்லாத பேசுகிறது, தேவையில்லாமல் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். நம்ம எப்போதும் வாழ்க்கையவே அந்த பாதையை பிடிச்சி போயிட்டே இருக்கணும், அதான் நமக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருந்தால் கூட பாருங்கள், தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து நம்மளுடைய பிஸியாக வச்சுக்கிட்டோம் நம்ம வாழ்க்கையை, எப்போவுமே நமக்கு எந்த பிரச்சனையும் நம்ம வேலையை நோக்கி போயிட்டே இருக்கலாம். வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது என்னுடைய விருப்பம். ஏன்னா நமக்கு தேவையில்லாமல் சிலக்கில் அமைதியாக இருந்து பலதை யோசிக்கிற மாதிரியும் வரும். ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம எப்பவுமே வாழ்க்கையை பிஸியாக வச்சுக்கிட்டோம்னா ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துட்டு இருந்தால் நம்ம அடுத்தவளை பற்றி பேசணும்னு அவசியம் இருக்காது. மற்றபடி வேறு எதுவும் யோசிக்கணும், தப்பான எண்ணங்கள், தப்பாக யாரையும் தப்பாக தப்பு பண்ணிக்கிறாமல் தப்பாக நடந்துக்கிறாமல் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா தேவையில்லாமல் சில லக்கில் பார்த்தீங்கன்னா சில பேர் வேலை இல்லாமல் தான் தேவையில்லாத பிரச்சனைலாம் உண்டு பண்ணிகிட்ருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்துருக்கேன், அவங்க வாழ்க்கையை எல்லா இதுலேயும் வந்து பிஸியாகவே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த பிரச்சனையும் வரப்போகிற கிடையாது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து பிஸியாகவே இருந்துக்கிட்டு இருப்பாங்க, ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ரெண்டாவது அடுத்தவங்க மேலே குறை சொல்கிறது, இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையை பார்த்து முன்னேறி போயிட்டே இருக்கணும். இந்த உலகத்தில் நமக்கு தேவையானது எல்லாமே இருக்குது, நம்ம தேடி எடுத்துக்கணும். அதை விட்டு அடுத்தவளை அறன் சொல்கிற புறம் சொல்கிறது தேவையில்லாத பிரச்சனைகள், அதுதான் சொல்கிறேன். ஓகே, வாழ்க்கையை எப்போவுமே பிஸியாக வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, பாய்.